பத்திய. ஸோ யாரும் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுத்து மிகப்பெரிய படமாக அதாக்கி, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் ஆகட்டும், பா ரஞ்சித் ஆகட்டும் இயக்குனர் ஆகட்டும், அப்புறம் எல்லா டெக்னீஷியன்ஸு கேமராமேன் எல்லாருமே வந்து அதுலேருந்து பிரான்ச் அவுட் ஆகி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான இடங்களில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி இன்றைக்கி மெகந்தி சர்க்கஸ் இந்த ஈவெண்ட்டில் இந்த ஸ்டேஜில் கிடைக்குது. இதில் முக்கியமாக ஒரு நாலஞ்சு பேரை பற்றி நான் பேசி ஆகணும். ஃபஸ்ட்டு ராஜமுருகன் சார், ரொம்ப 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 சமுதாயத்து மேலே இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை ஜிப்சியில் சிங்கிள் பார்த்தோம். ஸோ யார் எந்த விஷயத்தை பேச தயங்குவாங்களோ அந்த விஷயத்தை தைரியமாக எடுத்துக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு முயற்சியோடு இருக்கிற ஒரு இயக்குனர். ஸோ சார், இந்த இது தொடரணும், நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் தொடர்ற எல்லா விஷயத்துலேயும் சமுதாய அக்கறை இருக்கிற விஷயம் தொடர்ந்து வரணும்னு நான் இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் அவரோட பங்களிப்பு வந்து பெரிய பங்களிப்பாக இருக்கும். ப்ளஸ் இயக்குனர் சரவணன் சாருக்கு இது மிகப்பெரிய லான்ச் பேடாக, இன்னும் இந்த வெற்றியை தொடர்ந்து இன்னும் பல நல்ல படங்களை அவர் தரணும்னு இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் விழாநாயகன் சான்றாளன், நிறையா பேசியிருக்கோம் சந்திச்சு. அவருடைய இசைக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய அடிமை. பல பாடல்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய படங்கள் ஆகட்டும், இன்டைரக்டாக அவர் வந்து அவருடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு. ப்ளஸ் ஒரு மேஜிக் நடக்கும் பிரதீப்பும் சந்தோஷ் நாராயணன் அண்ட் சான் சேர்றப்ப, என்னுடைய விருப்பம் எல்லாம் திருப்பியும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள அவங்க பழைய ஸ்டைல்லையே ஒர்க் பண்ணிக்கணும். ஏன்னா ரசிகனா இது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நிலாவுக்கு போக முடியும், தனித்தனியாக வேலை செஞ்சால் நிலாவை கண்டுபிடிக்க முடியும் மூணு பேர் சேர்ந்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக அந்த புது கிரகத்துக்கு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு உங்களுடைய நட்பு வந்து தொழில் ரீதியாகவும் தொடரணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். ப்ளஸ் செல்வா, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன். ஏன்னா ஜிப்சி விஷுவல்ஸ் ஆகட்டும், ராஜமுருகன் சார் ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் போலந்து சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். ரொம்ப சூப்பர் டெக்னீஷியன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி இருக்கிறதுல. ஸோ அவருக்கு இந்த படமும் ஜிப்சியும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு இந்த நேரத்தில் ஆண்டுகொண்டு வேண்டிக்கிறேன். ப்ளஸ் ரங்கராஜ் பிரதர், அவர் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, ஒரு கேட்ரிங்கில் கிங். அவர் ஆல்மோஸ்ட் அந்த மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் அவர் இல்லாத பெரிய கல்யாணம். ரங்கராஜ் சமையல் எப்படி இளையராஜா சார் வந்து மியூசிக் இல்லைன்னா அது பெரிய படமாக ஒரு 30 வருஷத்துக்கு கன்சிடர் ஆகாதோ, அந்த மாதிரி அவருடைய பிஸ்னஸில், கேட்ரிங் பிஸ்னஸில் ரங்கராஜ் சமையலா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சின்சியராக அந்த இதில் புது புது விஷயங்கள், ஒரு ரொம்ப இப்போ தான் முதல் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் எல்லாரையும் வரவேற்று அவங்கள உபசரிக்கிற விஷயம் ஆகட்டும், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் ஆகட்டும், அவ்வளோ இதாக பண்ணுவார். ஸோ அவர் ஒரு கெரியர் செலக்ட் பண்ணி நான் இதை ட்ரை பண்ணணும் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்காப்புலன்னா டெஃபினட்டாக சீரியஸ்னஸ் இல்லாமல் வரமாட்டாப்புல. ஸோ நிறைய யோசித்து தான் இந்த முடிவு எடுத்துருப்பாப்புல. ப்ளஸ் கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க்கும் இதுவும் இந்த தொழில் ரீதியாகவும் இருக்குதுங்கிறது விஷுவலில் தெரியுது. ப்ளஸ் எல்லா ஹீரோயின் ஆகட்டும், அப்புறம் சார் பேர் தெரில எனக்கு, அவரை பார்த்தாவே பயமாக இருக்குது. ஏன்னா அவருடைய பார்வையில் ஒரு பவர் ஒன்று இருக்குது, ப்ளஸ் விஷுவலில் பயங்கரமாக இருக்கார் அந்த சாங்ஸில் வந்ததில். டெஃபினட்டாக இது இந்த படம் சம்மந்தப்பட்ட அனைத்து கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் மிகப்பெரிய படமாக இந்த படம் அமையணும், வர்த்தக ரீதியாகவும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபகரமான படமாக இந்த படம் அமையணும். ப்ளஸ் படத்தோட எடிட்டர் எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
ப்ளஸ் விக்கி. கண்டிப்பாக விக்கி இருந்தால் வெற்றி தான், அதனால விக்கியும் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு இந்த வருஷம் அதான் பேசிகிட்டு இருந்தார், 6 படம் நடிச்சுட்டேன் ரிலீஸ் ஆகிடுமான்னாரு. டெஃபினட்டாக மேக்குள்ளே எல்லா படமும் வந்து மிகப்பெரிய இடத்த விக்கி பிடிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.